ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷனில் எப்படி இருக்கு அது எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்றது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ரிசல்ட் தான் இப்போ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1 அண்ட் Z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன ஸ்டேட் பண்ணுது நம்மளுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி Z1 plus Z2 equal to Z2 plus Z1 ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ ப்ரூஃப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் லெட் இதை எடுத்துக்கிட்டு இது ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ என்ன பண்ண போறோம் Z1 நம்ம என்ன பண்ண போறோம் டிஃபைன் பண்ண போறோம். Z1 can be written as X1 plus Y1 iota then Z2 can be written as X2 plus Y2 iota. எழுதலாம் இல்லைங்களா? இந்த X1, X2, இந்த Y1, Y2 என்னன்றதை எழுதுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ வேர் X1, X2, Y1, Y2 பிலாங்ஸ் டு எங்க இருக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? என்னது ரியல் நம்பர்ஸ்குள்ள இருக்கும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும் Z1 LHS என்னது Z1 plus Z2 எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு LHS என்ன பண்ண போறோம் RHS ப்ரூவ் பண்ண போறோம். Z1 ஓட வேல்யூ என்னது என்ன எடுத்துக்கோம் X1 plus Y1 into iota. இது Z1 plus Z2 ஓட வேல்யூ என்னது X2 plus Y2 iota. ஸோ என்ன பண்ண போறீங்க நீங்க ஆட் பண்ணிக்க போறீங்க. நம்ம அடிஷன் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அடிஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் என்ன வரும் ரியல் பார்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இமேஜினரி பார்ட் தட் இஸ் அயோட்டா பார்ட்டை என்ன பண்ணிக்கணும் தனித்தனியா ஆட் பண்ணிக்கணும். இதோட ரியல் பார்ட் X1, இதோட ரியல் பார்ட் X2. ஸோ X1 plus X2 இதை ஆட் பண்ணிக்கிட்டோம். தென் பிளஸ் அயோட்டாவை காமன் அவுட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அயோட்டா காமன் அவுட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து என்ன பண்ணிக்கணும் அயோட்டா பார்ட்ஸ்ல என்னது Y1 plus Y2 ஓகேங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம் X1 plus X2 எப்படி எழுதிக்கலாம் X2 plus X1 என்ன பண்ணிக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் Z2 plus Z1 ப்ரூஃப் பண்றதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் ஆல்டர்னேட் பண்ணி எழுதிக்கிறேன் பிளஸ் அயோட்டா இது என்ன பண்ணிக்கிறீங்க இமேஜினரி பார்த்து அதையும் எழுதிக்கங்க Y2 plus Y1 இது என்ன பண்றீங்க இப்ப எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க X2 plus X1 plus iota உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க Y2 times iota plus Y1 times iota. ஓகேங்களா? இப்ப நான் ப்ரூஃப் பண்ணோம் Z1 plus Z2 எடுத்துக்கிட்டேன் Z2 plus Z1 எடுத்துக்கோ. அப்ப Z2 என்னது X2 plus Y2 iota அந்த மாதிரி எழுதணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா Z2 எழுதணும். அதனால என்ன பண்றேன் இந்த X2 என்ன பண்றேன் Y2 iota ஒரு செட்டா எழுதிக்கிறேன் X2 plus Y2 iota இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ற பிளஸ் அடுத்தது X1 Y1 iota X1 plus Y1 iota. ஓகேவா? சேஞ்ச் பண்ணிக்கலாங்களா? சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் நம்மளுக்கு என்ன தெரியும் X2 plus Y2 iota வேல்யூ என்னது Z2 தெரியும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு Z2 பிளஸ் இதோட வேல்யூ என்னது Z1 தெரியும். ஸோ என்ன பண்ணுறப்ப LHS Z1 plus Z2 எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு என்ன வந்துருச்சு Z2 plus Z1 வந்துருச்சு விச் இஸ் ஈக்குவல் டு என்னது RHS. ஸோ LHS ஈக்குவல் டு RHS தென் என்ன பண்ணணும் நம்ம ஓகேவா?